வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணன் என்எஸ் கேம்பாங்க, அவருடைய நினைவு நாள் வந்தது. அன்னைக்கு அவரை பற்றி சில சிந்தனைகள் வந்ததுனால அதை இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். அவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல, பாடகர். பாடகர் மட்டுமல்ல, அருமையான புரட்சிகரமான நடைமுறை சிந்தனைகளை அவருடைய பாட்டின் மூலமாக ரொம்ப சாதாரணமாக மற்றவங்களுக்கு புரிய வச்சிருவார். அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருந்து ரொம்ப ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர், மனிதநேயம் உள்ள ஒரு நல்ல மனிதர். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ரெண்டு விஷயங்களை நம்ம இன்றைக்கி பாடலாம். அவரை பார்க்குறக்கு ஒரு நாதஸ்வர வித்வான் வந்திருந்தார். வந்து, ஐயா நான் நல்லா நாதஸ்வரம் வாசிப்பேங்க அப்படிங்கிறார். சரி, வாசிங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே அவர் நாதஸ்வரம் வாசிக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, கர்ண கடூரம்னா அதுதான். ராகம் தாளம் சுருதி அது இது எதுவும் சேரலை அதோட. அது தனியாக ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. பாடி முடித்தோடனே, வாசித்து முடித்தோடனே நிறைய பணம் கொடுத்து அனுப்பிச்சிடுறார். அப்போ கூட இருந்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து நல்லாவே வாசிக்கலையே, அவர் அவருக்கு ஏன் நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா வாசிக்கலை, நாதஸ்வரம் வாசிக்கலை தான், ஆனால் அவர் வேற ஒன்று வாசித்தார். அவருடைய ஏழ்மை, வறுமை, கஷ்டம் அதெல்லாம் என்கிட்ட வாசித்து காமிச்சார். அது எனக்கும் அவருக்கும் தான் புரியும், அதனால தான் பணம் கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஓஹோ அப்படின்னு அதை உணர்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு அந்த மனிதாபிமானம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே தான் ஒரு மனிதன் மற்ற மனிதன்லேருந்து வேறுபடுறாங்க. சிறப்பானவர்களாக இருக்காங்க, ஒரு முன்னாடியாக முன்னோடியாக ஒரு மாடலாக எடுத்துக்காட்டாக இருக்காங்க, சரிங்களா. அதே நபர் வாழ்க்கையில், அந்த என்எஸ்கேவுடைய வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம். ஒரு பழைய நாடக நடிகர் ஒருத்தர், இவருடைய பழைய நண்பர், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்க்குறாரு. அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வர்றாரு. இவர் நல்லா இருக்கேன்னு சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லலை. வந்தவுடனே ஒரு வெள்ளி டம்ளர் பக்கத்தில் மேஜையில் இருந்து அதை எடுத்து கையில் கொடுத்து, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்ட்டு. இவர் வந்தவருக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது. வந்தோம், நல்லா இருக்கியன்னு கேட்டோம், அவர் ஒன்றுமே சொல்லலை. இதை கொடுத்து அனுப்புகிறாரே, நல்லா இருக்கும், அப்படி வாங்கிட்டு போனால் ஏதோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகும்போது ஏதோ கிஃப்ட் கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் உடனடியாக போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதற்ற துணையில் அவரை அனுப்பிச்சு விட்டார். ஏன் அப்படின்னா, ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருக்க மதுரம், அவங்க ஒய்ஃப் டிஏ மதுரம், அவங்களும் ஒரு சிறந்த நடிகை பாடகர், அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா ஒருவேளை இந்த கொடை தடைப்படலாம் அப்படிங்கிறது இவருடைய வாதம். அது அவருக்கு புரியுமா என்னமோ, சரி என்ன போயிட்டார். மதுரம் வந்து எப்படியாப்பட்டவங்க கொடுக்கறதை கெடுப்பாங்களா தடுப்பாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. பாங்க, அது எப்படி தெரியாமல் இருக்கும், நம்ம தானே ரெண்டையும் செய்கிறோம், வலது கையில் கொடுக்குறோம், இடது கை பக்கத்தில் இருக்குது, அதுக்கு தெரியாதா வலது கை கொடுக்க போகுதுன்னு நம்ம மனசுக்கு எல்லாம் தெரியுமே. ஆனால் அந்த இடது கை வந்து சில நேரங்களில் அதை தடுத்துருமா, அந்த கையை பிடிச்சி வலது கையை பிடிச்சி இழுத்துருமா, கொடுக்காத இவனுக்கு ஏன் இப்போ இதை கொடுக்குற, என்ன அவசியம் வந்தது, அவனுக்கு என்ன ஒன்றும் இல்லையா, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம மனசை மாற்றி அந்த கொடுக்கறத கெடுத்துருமா. இதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, வலது கை கொடுக்கறத இடது கைக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி அவர் வாழ்ந்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதநேயமுள்ள மனுஷராக வாழ்ந்திருக்கார். அதனால் அவருடைய சிந்தனைகள் வந்தது. அதை பற்றி ஒரு ரெண்டு விஷயங்களை எப்போவோ படித்து கேட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? உங்கள் கருத்துக்களை உள்ளது உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், கோத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.